வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டு போய் டாப் 6 தமிழ் சேனல், நான் உங்கள் பார்த்திபன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம என்ன பற்றி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, காலையில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நியூ அப்டேட்டோட வீடியோ போட்டிருப்பேன் நம்ம சேனலில். நீ என்ன பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வெர்ஷன் 4.1.1 அந்த வீடியோ தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வந்து ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக போட்டிருக்கோம். உங்களுக்கு என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றத ஃபுல் கிளியர்லி வீடியோஸ் கொடுத்துருக்கேன் காலையில். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அண்ட் இந்த வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏபிகே மட்டும் ஓபிபி எப்படி டெவலப் பண்ணுறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நியூ வெர்ஷனோட 4.1.1 ஏபிகே அண்ட் ஓபிபி. ஸோ இதில் வந்து எப்போ நம்மளோட டேட்டா ஃபைல் இருக்காது. ஸோ நியூ அப்டேட்டில் வரதுல எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு டேட்டா ஃபைல் கிடையாது, ஓபிபி ஃபைல் இருக்காது. ஸோ இல்லாதனால என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, சாங்ஸ் வைக்க முடியாது, ரேடியோ கேட்க முடியாது, லிவரி சேஞ்ச் பண்ணால் அந்த இதை க்ரஷ் ஆன மாதிரி வரும். ஸோ அண்ட் வந்து என்ன கேட்டால், ஹாரன் சேஞ்ச் பண்ணாலுமே சேஞ்ச் ஆகும், நம்ம காசுலாம் பே பண்ணுவோம், பட் ஆனால் உள்ளாக போனால் ஒர்க் ஆகாது. ஸோ இது மாதிரி நிறைய விதமான பக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஏபிகே ஓபிபி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இது உங்களுக்கு வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வந்து இடையே வந்து உங்களுக்கு என்னென்னலாம் டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன், எப்படி டெவலப் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிற எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் கீழே கிரெட் கிளப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டன் வந்து அது ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா வீடியோ அப்டேட் பண்ண அப்டேட் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபோல்டரில் போய் காமிச்சிடுறேன். நம்ம ஆண்ட்ராய்டுக்குள்ளே போய்க்கலாம். ஆண்ட்ராய்டில் போயிட்டோம்னா ஓபிபி, ஓபிபிக்குள்ளே போயிட்டோம்னா மாலியோ பிஎஸ்எஸ் ஐடி, சரிங்களா? உள்ளாக போனோம்னா ஃபைல் நோ ஃபைல்னு வந்துச்சு பார்த்தீங்களா, எம்டி ஃபோல்டர் இஸ் எம்டின்னு இருக்கு. ஸோ வெளியே வந்துக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன் நம்மளோட வெப்சைடு. ஸோ இப்போ டாப் டிஸ் தமிழ் கேமிங் டாட் இன் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் நம்மளோட வெப்சைடு. இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஷேர் மோடுக்குள்ளே வந்துடும். ஷேர் மோடுக்குள்ளே வந்தோடனே ஸ்க்ரால் டவுன் பண்ணி வந்து க்ரியேட் டவுன்லோட் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், க்ரியேட் டவுன்லோட் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்பவும் பண்ண டவுன்லோட் பண்ணுறது தான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன் ஷேர் மோடில். ஸோ ஈஸி தான், ஃபைல் எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் லிங்க் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்டார்ட் டவுன்லோடுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கவுண்ட் டவுன் ஓட ஆரம்பித்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் ஆகி முடிக்கட்டும். அவ்வளோதான் கைஸ், டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ 5G வந்து 400 MB அசால்ட்டாக டவுன்லோட் ஆகுது என்னன்னு தெரில. ஸோ வெளியே வந்துடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பழைய கேம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், அன்இன்ஸ்டால் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, அன்இன்ஸ்டால் பண்ணணும், அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ டவுன்லோட் ஆகி முடிக்க போது, ஸோ ஜஸ்ட் இன்னும் ஒரு 13 MB தான். ஸோ நான் இப்போ வந்து ZHR-க்குள்ளே போய்க்கிறேன். ZHR-ல போனீங்கன்னா அந்த ஓபிபி அந்த இதே இருக்காது நம்மளோடது. ஸோ பேக் வந்துக்கலாம். ஸோ டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிறேன். எக்கச்சக்கமாக ஃபோல்டர் இருக்கேன்ட்டு, இதில் வந்து ஃபோல்டரில் ஸோ டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணி போய்க்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டவுன்லோட்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இங்கே உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஏபிகே மோட் 4.1.1 இருக்குங்களா, இதெல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும், எக்ஸ்ட்ராட் ஹியர் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ராட் ஹியரை கொடுத்துருங்க. ரெண்டாவதாக இருக்கிறது தான் எக்ஸ்ட்ராட் ஹியர், அதை கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ராட் ஹியர் கொடுத்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ராட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து 400 MB இந்த ஃபோல்டரு. ஸோ நம்ம ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணாலும் சேம் இதே தான். ஸோ அதனால் வந்து நோ ப்ராப்ளம். இது உள்ளாருக்கு போய்ட்டு நம்ம மேப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக. இதில் ஹாரன் மோடும் எல்லாம் ஒர்க் ஆகும். அண்டு நீங்கள் வந்து எது என்ன சொல் ரேடியோ ஆன் பண்ணிக்கலாம், சாங் ஆட் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மோட்டில். ஸோ காட்டுறேன்
ஸோ இங்கேயே இதாகிடுச்சு போல் இருக்குது இந்த ஃபோல்டரு. ஸோ ஏபிக்கே வந்து நான் வந்து தனியாக எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கேயே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது பேசி கொடுத்துறேன். ஸோ இங்கே பண்ணி காட்டுறேன், ஏன்னா வந்து அந்த இதில் பண்ணனால நிறையா ஃபோல்டர் இருக்குது, ஃபைல்ஸ் இருக்கனால இதாகிடுச்சு. நீங்கள் டைரெக்டாக இது மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தாலே போதும், அந்த ரெண்டு ஃபைல் வந்துடும் இங்கே. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டு இது வந்திருக்கு பார்த்தீங்களா, பிஎஸ்எஸ்ஐடியா ஏபிகே அண்டு ஜிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு, ஓபிபி. ஸோ ஃபஸ்ட்டு ஏபிகே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுறேன், இன்ஸ்டால் கொடுத்துறேன். இந்த இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களோட ஓல்டு ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண கேமை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடணும், அதை வந்து மறந்துடாதீங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிங்கனா தான் இது இன்ஸ்டால் ஆகும். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு எனக்கு. ஷோமி செக்யூரிட்டி, என்னோடது ஷோமி மொபைலுங்கிறனால எனக்கு செக்யூரிட்டி அந்த இது கேட்குது. ஸோ ஓப்பன் கொடுக்காமல் வெளியே வந்துடுங்க. இப்போ திரும்பி வந்து இப்போ இந்த ஓபிபி இருக்குல்ல, இதை ராங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராட் ஹியர்னு கேட்கும், எக்ஸ்ட்ராட் ஹியர் கொடுத்துருங்க. ஸோ எக்ஸ்ட்ராட் ஹியர் கொடுத்தப்பறம் இங்கே வந்து வந்துடும் உங்களுக்கு. இது வந்து எங்கே கொண்டு போய்னா ஓபிபியில் போய் பேஸ்ட் பண்ணணும். மெயின் ஃபைல் வந்துருச்சு, மெயின் ஃபைலுக்குள்ளே போய் பார்த்துடலாம். வியூவில் போனால் அசெட்டு பின்னு டேட்டா, ஸோ எல்லா ஃபைலுமே இதில் இருக்குது உங்களுக்கு. சரி, பேக் வந்துக்கலாம். இதை வந்து டிஃபால்ட் ஃபைல் தான், பேக் வந்துக்கலாம். இப்போ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், இந்த ஃபைலை கட் கொடுத்துக்கிறேன், நீங்கள் காப்பி கொடுத்துக்கலாம். ஸோ யுவர் விஷ் தான், என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஃபைல் ரொம்ப நம்மளோட எம்பி வந்து குறைய வாய்ப்பு இருக்குது, அதனால தான் கட்டு கொடுத்துக்கிறேன். கட்டு கொடுத்துட்டு பேக்வர பட்டன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ZHUR பேக்வர பட்டன் இது தான். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா பேக் வந்துகிட்டே இருக்கும். ஸோ பேக் வந்துட்டு நம்ம ஆண்ட்ராய்டுக்குள்ளே போய்க்கலாம், ஆண்ட்ராய்டில் ஓபிபிக்குள்ளே போய்க்கலாம். ஓபியில் போனோம்னா இங்கே எதுவுமே இருக்காது. ஸோ இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுற பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கீழே பேஸ்ட் பண்ணுற பட்டன். ஸோ பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பேஸ்ட் ஆயிடுச்சு மாலியோ, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வெளியே வந்துக்கிறேன், இப்போ நான் கேம்குள்ளே போய்க்கிறேன். இப்போ கேம்குள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபைலை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து கேம்குள்ளேயே போகணும், இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ எனக்கு ஒர்க் ஆகுது, மாலியோ வந்துருச்சு. ஸோ எந்த ஃபைல் க்ரஷும் இல்லை, ஃபுல்லாக டைரெக்டாக கேம்குள்ளேயே வந்துருச்சு, லோடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களோட ஃபைலை வந்து கேட்கும், ஆக்சஸ் கொடுக்கணும். சூஸ் கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட இதுக்குள்ளே போயிட்டு கெனாட் ஆல்ரெடி நீங்கள் வந்து நம்ம வந்து இது பண்ணி க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம் போன லாஸ்ட் பிஎஸ்எஸ் ஐடியே, அந்த கேம் பழைய வெர்ஷன்லேயே பிஎஸ்எஸ் ஐடின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் கொடுத்துட்டு யூஸ் திஸ் ஃபோல்டர் அலோவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான் கைஸ், நம்ம கொடுத்தாச்சு. திரும்பி அகைன் வந்து இதே சேம் கொடுத்துருவேன், யூஸ் ஃபோல்டர் அலோவ் கொடுத்தீங்கன்னா போதும், முடிஞ்சிச்சு. இப்போ நம்மளோட பஸ் கேம் வந்து ஃபுல்லாக வந்தாச்சு. ஸோ மேலே பார்த்திங்கன்னா நம்மளோட டாப் 50 தமிழ் அப்படி வந்துருச்சு. ஷாப் பண்ணி ஷாப்பில் போட்டோம்னா நம்மளோட டிஃபால்ட்டு பஸ் எல்லாம் வந்துடும், அண்ட் டிரைவர்ஸ் பார்த்திங்கன்னா டிஃபால்ட் டிரைவர்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஏபிகே டவுன்லோட் பண்ணுறது ஒரு சுலபமான இது தான், நம்மளோட வெப்சைட்டுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணுறது தான் மேட்ரு. ஸோ டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎஸ்எஸ் ஐடி, ட்ரெயின் சிமுலேட்டர் கிளாசிக் அண்ட் ட்ரெயின் சிமுலேட்டர், மைக்ரோசாஃப்ட் ட்ரெயின் சிமுலேட்டர் அண்ட் ஈரோட்டர் சிமுலேட்டர், இந்த கேம்ஸுக்கெலாம் நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலில். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், இது மாதிரி வீடியோ உங்களுக்கு கொண்டு வரேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், இது மாதிரி உங்களுக்கான வீடியோ வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை கைஸ், குட்.